பொதுமக்களுக்கு எப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கோ அப்பெல்லாம் முதல் ஆளாக சூர்யாண்டன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் வர்தா புயல் வந்தப்பையும் சரி, கஜா புயல் வந்தப்பையும் சரி, இப்போ மிக்ஜாம் புயல் வந்தப்பையும் சரி, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு அங்கே பொருட்கள் பொதுமக்களுக்கு நம்ம எல்லா உதவியும் பண்ணணும். ஒரு பொது விருந்து கூட நம்ம செஞ்சோம். அது ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க. அதில் அண்ணன் சீமார் அவர்கள் கூட கலந்துக்கிட்டு சூர்யா நற்பணி இயக்கம் கார்த்திகை மக்கள் மன்றத்தில் அதிலேயே வந்து கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் சரியாக போயிடுச்சு. அதற்கு பிறகு சூர்யாண்டன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் அறிவிக்காமலே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க. வணக்கம். மிக்ஜாம் புயல் நிவாரணத்துக்காக சூர்யா நற்பணி இயக்கம் மற்றும் கார்த்தி மக்கள் நல மன்ற தம்பிகள் அடுத்த நாள்லேருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க. அவங்க அந்த இடுப்பளவு தண்ணியில் இறங்கி வேலை செஞ்ச வீடியோக்கள் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பேரிடர் காலத்தில் நம்மளும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்று மக்களுக்கு உண்டான உதவியில் நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் தம்பிகள் பண்ணிகிட்ருக்க இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்னும் உணவு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து இப்போது இந்த 2 நாள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2500 குடும்பங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இந்த பொருட்கள் வந்து இப்போது ஆர்கனைஸ் பண்ணி, அதுவும் தம்பிகள் அவங்களா வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய முயற்சியினால் இது நடக்குது. நாங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய இந்த நேரமும் அவங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷனும் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயமாக பார்க்குறோம். இதேமாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் முன் வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணால் இன்னும் பல பேருக்கு இது போய் சேரும். பேரிடர் காலத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது வந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் ஒரு இது ஏற்பட்டிருக்கு எமர்ஜென்சி. அங்கே என்ன தேவைகள் ஏற்பட்டிருக்கு, மன்ற தம்பிகள் வந்து அங்கே ஆல்ரெடி களத்தில் வந்து என்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு எப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கோ அப்போல்லாம் முதல் ஆளாக சூர்யாண்டன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் கரம் கொடுக்க மறந்ததே இல்லை. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, சுனாமி ஏற்பட்டையும் சரி, வர்தா புயல் வந்தப்பையும் சரி, கஜா புயல் வந்தப்பையும் சரி, இப்போ மிக்ஜாம் புயல் வந்தப்பையும் சரி, முதல் ஆளாக நிதி உதவி அவங்க அறிவித்து அதுக்கான களத்தில் இறங்கி தம்பிகளோட வேலை பார்த்துருக்காங்க. ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கோம். கஜா புயல் சமயத்தில் 28 நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் நம்ம இருந்து அங்கே 15 வீடுகள் நம்ம கட்டி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு அங்கே பொருட்கள் பொதுமக்களுக்கு நம்ம எல்லா உதவியும் பண்ணணும். அது இறுதி நாளில் 3000 பேரை ஒன்றிணைச்சி ஒரு பொது விருந்து கூட நம்ம செஞ்சோம். அது ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க. அதில் அண்ணன் சீமார் அவர்கள் கூட கலந்துக்கிட்டு சூர்யா நற்பணி இயக்கம் கார்த்திகை மக்கள் மன்றத்தினுடைய உதவியை பாராட்டினாங்க. அதே போல் மிக்ஜாம் புயல் வந்து மக்கள் தத்தளிச்சப்ப முதல் ஆளாக சூர்யாண்டன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தாங்க. அப்போ நம்ம களத்தில் இறங்கி கேட்கும்போது மக்களுக்கு அடிப்படை தேவையாக 3 நாட்களுக்கு மின்சாரம் இல்லை, அவங்களுக்கு கேட்டது வந்து கொசுவர்த்தி, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி மற்றும் உணவு. இதை வந்து போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். அரசு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணிச்சு. இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவை பல இடங்கள் இருந்துச்சு, சென்று சேர முடியாத இடங்கள் இருந்தது. அங்கே எல்லாமே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மூலமாக நமக்கு தகவல் வந்து நம்ம எல்லாம் நேரடியாக போய் 25,000 பேருக்கு முதல் 10 நாட்களுக்கு நம்ம உணவு மட்டுமே கொடுத்துருக்குறோம். அதிலேயே வந்து கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் சரியாக போயிடுச்சு. அதற்கு பிறகு சூர்யாண்டன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் அறிவிக்காமலே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க. அது இல்லாமல் கார்த்தி மக்கள் மற்றும் சூர்யா நற்பணி இயக்கம் சேர்ந்த தம்பிகள் அவங்களால் முடிஞ்ச நிதி உதவி மற்றும் பொருள் உதவியை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மும்பை மாநிலங்கள்லேருந்து அனைத்து மாவட்டங்களும் அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாமே அடிப்படை தேவை என்ன இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள், எண்ணெய், லேடிஸ்க்கு தேவையான நாப்கின், குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கட்டு, இது போன்ற ஒரு 10 15 விதமான பொருட்கள் ஒரு தொகுப்பாக மாற்றிருக்கோம்.
அது வந்து ஒரு ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த அரிசியை நம்ம சாதாரணமாக வாங்கிடல, இந்த அரிசி கடைக்கு நேராக ஆள் அனுப்பி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்சேலில் மொத்த அரிசியை நம்ம வாங்கணும். இப்படி எல்லாமே தரமான பொருட்கள் வந்து 2100 பேருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். இது வந்து நாளைக்கு ரசிகர் மன்ற தம்பிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் நம்ம வந்து பார்வையிட்டிருக்கோம். ஏறத்தால எல்லா மக்களுமே இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. அரசு வந்து அவங்களுக்கு தேவையான பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. அதையும் தாண்டி தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 10 ஏரியாக்களை வந்து நம்ம இப்போ வந்து பட்டியலிட்டிருக்கோம். அதில் சூரியா நற்பணிக்கு கார்த்தி மக்கள் மன்றத்துடைய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக அந்த மக்களுக்கு இந்த பொருட்கள் வந்து நாளைக்கு வழங்கப்பட இருக்குது. அதே போல் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் அந்த வெள்ள பாதிப்பால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து கண்காணிச்சிட்ருக்கோம். நேற்று இருந்த அளவுக்கு திருநெல்வேலி டவுனில் இன்றைக்கி வெள்ளம் இல்லைங்கிறது புகைப்படத்தை நம்ம தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட 10 பகுதிகள் மட்டும்தான் அதிக பாதிப்பு இருக்குது. அந்த பகுதிகளில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இறங்கி இப்போ களப்பணி ஆற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, கொசுவர்த்தி, மழுகுவர்த்தி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம தகவல் கேட்டிருக்கோம் என்ன தேவைன்னு. அவங்க இன்று இரவுக்குள்ளே நம்ம தகவல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சூரிய அண்ணா கார்த்தினை கவனத்துக்கு கொண்டு போயிட்டு தம்பிகள்கிட்டையும் பேசி என்ன உதவி அந்த 4 மாவட்டங்களுக்கு தேவையோ அதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஒரு 10 ஏரியாக்கள் இப்போ நம்ம வந்து பட்டியலிட்டிருக்கோம். எண்ணூர், திருவற்றியூர், வியாசர்பாடி, பட்டாளம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, கும்மிடிப்பூண்டி, திருநின்றவூர், ஓட்டேரி மற்றும் ஜாபர்கான்பேட்டை. இந்த 10 ஏரியாக்கள் இருக்க நம்ம அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அரசுக்கிட்ட காவல்துறைகிட்ட முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பொருட்கள் நம்ம கொடுக்க போகிறோம். யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தேடி போய் இல்லம் தேடி போய் இந்த பொருட்கள் நம்ம கொடுக்க போகிறோம்.